குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு வகுப்பில் மல்லிகை பயிரினுடைய சாகுபடி நுணுக்கங்களை தெரிஞ்சுக்கிட்டுவோம். மல்லிகை பயிர் அதனுடைய தாவரவியல் பெயர் ஜாஸ்மினம் சம்பக். பொதுவாக என்னோட பயன்பாடு உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், இதை உதிரிப்பூவா மாலை தொடுக்கிறதுக்கு, பெண்கள் தலையில் சூடுறதுக்கு பயன்படுது. இந்த மல்லிகை பூவினுடைய அந்த இதழ்களை காய்ச்சி வடிக்கிறது மூலமாக தண்ணியில் கொட்டு, அப்புறம் காய்ச்சி வடிக்கும் மூலமாக கிடைக்கிற நறுமண எண்ணெய் சென்ட் அது தயாரிக்க மூலப்பொருளாக இருக்குது. இதை ஜாஸ்மின் காங்கிரீட்னு சொல்லுவாங்க. இந்த ஆயில் சருமத்தை ஆரோக்கியமாக பராமரிக்கிறது. மல்லிகை எண்ணெயை வந்து சருமத்தில் தடவிட்டே வந்தோம்னா தோலை வந்து பளபளப்பாக வச்சுருக்கு. மன அழுத்தம் தீர்க்கிற மருந்தாகவும் இது பயன்படும். பொதுவாக மல்லிகை சாகுபடி வருடம் முழுவதும் ஒரு விலை வாய்ப்பை கொடுத்துக்கிட்டே இருக்கும். தொடர்ச்சியாக பூக்களை பறிக்கிறது, மார்க்கெட்டு கொண்டு போகிறது ஒரு வருமானம். ஸோ வேளாண் தொழிலாளர்களுக்கு வேலைவாய்ப்பு, சாகுபடி செய்கிற விவசாயிக்கு ஒரு வருமானம், தொடர்ச்சியாக ஒரு வருமானம். பொதுவாக மல்லிகை வந்து மித வெப்பமான கோடை, மிதமான குளிர்காலம், நல்ல மழை, சூரிய ஒளி இந்த மாதிரி ஒரு தட்ப வெப்பநிலையில் நல்ல வளரும். வடிகால் வசதி இருக்கிற மண்ணாக இருக்கணும், நல்ல வளமான தோமிலி அப்புறம் செந்தோமிலி மண், செம்மண் இது போன்ற மண்ணில் நல்ல வளரும். நிறைய ரகங்கள் இருக்குது, குறிப்பாக ராமநாதபுரம் லோக்கல், சிங்கிள் மோக்ரா, இருவாச்சி, அர்கா, ஆராதனா இவை எல்லாமே வணிக ரீதியாக முக்கியத்துவம் உள்ள வளர்கள். இன்றைக்கும் தென் மாவட்டங்களில் ராமநாதபுரத்தில் இருந்து தான், குறிப்பாக தங்கச்சி மடம், அக்கா மடம் போன்ற ஊர்களில் இருந்து தான் மல்லிகை பதியன்கள் தயார் செய்து தென் மாவட்டங்கள் முழுக்க மல்லிகை சாகுபடி செய்கிற தோட்டத்துக்கு போகுது. தங்கச்சி மடம், அக்கா மடம் ரெண்டு ஊர்லேயுமே மல்லிகை பதியங்கள் தயாரிக்கிறது ஒரு வணிக ரீதியான தொழிலாகவே நடந்துகிட்ருக்கு. சரி, மல்லிகைக்கு நிலத்தை எப்படி தயார் செய்யணும்? நல்ல நிலத்தை உழுதுறணும், பண்படுத்திட்டு இடைவெளி பார்த்தீங்கன்னா 1.25 மீட்டர், ஒரு மீட்டர்னால் கிட்டத்தட்ட 3.5 அடி, ஸோ மொத்தம் ஒரு 5 அடி 6 அடி இடைவெளியில் குழி எடுக்கணும். வாழைக்கு எடுக்கிற மாதிரி 1 அடிக்கு நீளம், 1 அடி அகலம், 1 அடி ஆழம் இந்த மாதிரி குழி எடுத்து இந்த குழியில் ஒரு 10 கிலோ தொழு உரம் போட்டணும். நடவு வந்து பார்த்திங்கன்னா ஜூன், நவம்பர் இந்த மாதங்களில் நடவு செய்யலாம். பொதுவாக மழையை ஒட்டி நடவு செய்கிறது, மழை காலத்தை ஒட்டி. ஒரு ஹெக்டேருக்கு 6400 பதியன்கள் லேயர்னு சொல்லுவாங்க. இது வந்து பாலிலாம் இனப்பெருக்க முறையில் தான் நம்ம மல்லிகையை வந்து சாகுபடி செய்ய வேண்டியிருக்குது, விதைகள் மூலமாக இல்லை. ஸோ 2 விதமான மெத்தட், ஒன்று பதியன்கள் அப்படிங்கிற லேயர்ஸ், இன்னொன்று வேறுபட்ட குச்சிகள் ரூட்டட் ஸ்டெம்ஸ், ஒரு விரல் பரிமணுள்ள குச்சிகள், ஒரு அடி நீளத்துக்கு குறையாத குச்சிகள். அவற்றை தனிப்பட்ட முறையில் நாற்றங்காலில் வச்சு அதில் வேர் வந்தோடனே அந்த வேர் விட்ட குச்சிகளை எடுத்து நடவு செய்யணும். இந்த 2 மெத்தடில் பதியன்கள் வேர் விட்ட குச்சிகள் மெத்தடில் தான் நடவு செய்கிறோம். ஒரு ஹெக்டேருக்கு 6400 பதியன்கள் தேவை. பதியன்களை ஜூன் மாதம் நட்ட உடனே தண்ணீர் கொடுக்கணும், மழை பெஞ்சிட்டுனா ரொம்ப விசேஷம். அதுக்கப்புறம் தேவையை பொறுத்து தண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்கும். சொட்டு நீர் பாசனம் தான் இப்போ அநேகமாக அதிக இடைவெளி உள்ள எல்லா பயிர்களுக்குமே சொட்டு நீர் பாசனம் தான் பின்பற்றினாங்க. நீர் சிக்கனம் முக்கியமான காரணம். உரம், மல்லிகை சாகுபடிக்கு உர நிர்வாகம் ரொம்ப முக்கியம். பரிந்துரைக்கப்படுகின்ற அளவானது 60 கிராம், 120 கிராம், 120 கிராம் NPK, தழைச்சத்து, மணிச்சத்து, சாம்பச்சத்து. அதாவது ஒரு செடிக்கு 60 கிராம் தலைச்சத்து, 120 கிராம் மணிச்சத்து, 120 கிராம் சாம்பல் சத்து. இதை 2 விதமாக பிரித்து கொடுக்கணும். மொதல் தடவை நவம்பரில் ஒரு ப்ரூனிங் பண்ணதுக்கு அப்புறம், அதுக்கப்புறம் ஜூன் ஜூலையில் தொழுவுரத்தோட ஒரு 10 கிலோ தொழுவுரத்தோடு சேர்த்து. ஸோ இந்த 60, 120, 120 ரெண்டாக பிரித்து ஒரு பாதியை நவம்பர்லேயும் இன்னொரு பாதியை ஜூன் ஜூலையிலையும் கொடுக்கணும். இது போக நுண்ணூட்ட சத்து பற்றாக்குறை தீர்க்கிறதுக்காக துத்தநாக சல்ஃபேட் 0.2% சொல்யூஷன், மெக்னீசியம் சல்ஃபேட் 0.50 சொல்யூஷன், இரும்பு சல்ஃபேட் 0.50 சொல்யூஷன், இது எல்லாத்தையும் ஒரு 15 நாள் இடைவெளியில்
தெளிக்கிறது இலை வழியாக, அதாவது ஃபோலியர் அப்ளிகேஷன். அப்புறம் கவாத்து ப்ரோனிங் ரொம்ப முக்கியம், ஏன்னா மல்லிகை வந்து அப்படியே வளர்த்தோம்னா அது புதர் மாதிரி கசாமசான பெருசாக வளர்ந்துடும். ஸோ நம்மளுக்கு வந்து ஊடு சாகுபடி வேலையை செய்கிறதுக்கும் அறுவடை செய்கிறதுக்கும் கஷ்டமாக இருக்கும். அதனால் ஒரு குறிப்பிட்ட உயரத்தில், அதாவது வருடத்தோட தரமட்டத்திலேருந்து 50 சென்டிமீட்டர் கிட்டத்தட்ட 2 அடி உயரத்துக்கு அது வளர்ந்து வந்ததுக்கப்புறம் அதை நுனியை கிள்றது மூலமாக சைடில் மட்டும் வளர வச்சு ஒரு கொடை போன்ற அவங்களுக்கு கொண்டு வந்துடும். இப்படி செய்கிறதுனால மல்லிகை தோட்டத்தில் நாம் ஊடு சாகுபடி வேலை செய்கிறதும் மல்லிகை பூ பறிக்கிறதும் எளிமையாக இருக்கும், ஈஸியாக இருக்கும். இதை நவம்பர் கடைசி வாரத்தில் செய்யணும். அறுவடைன்னு பார்த்தீங்கன்னா மார்ச் அக்டோபர் மாதங்களில் தான் பூக்கள் உருவாகும். நன்கு முதிர்ந்த பூக்காத மொட்டுகளை தான் எடுக்கணும். நல்ல விரிஞ்ச பூக்களை எடுத்துட்டோம்னா அதை கைமாறி பயன்மாலையை கைக்கு போகிறதுக்குள்ளே அது வாடியும். அதனால் மொட்டுகளாக எடுத்தால் தான் அது வியாபாரிகள் கையில் போய் அங்கேருந்து பயனாளிகள் கையிலுக்கு போகும்போது சரியாக இருக்கும். நறுமண கலவை தயாரிக்கணும்னா பூத்த பூக்களை தான் எடுக்கணும். ஸோ அலங்காரத்துக்கு அல்லது தலையில் வைக்கிறதுக்கு இது போன்ற தேவைகளுக்காக பூக்களை பறிக்கிறதா மொட்டாக தான் பறிக்கணும். நறுமண கலவை ஜாஸ்மின் காங்கிரீட் இந்த மாதிரி நறுமண எண்ணெய் தயாரிக்கிறது அப்படின்னா நன்கு பூத்த பூக்களை தான் அறுவடை செய்யணும். மகசூல் வந்து பூக்கள் மட்டும்தான் இதில் முக்கியம். பூக்கள் மகசூல் ஒரு ஹெக்டேரில் 8-9 டன் வரைக்கும் கிடைக்கும். இந்த படங்களை பாருங்கள். முதல் படம் உதிரி பூக்களாக மல்லியை பயன்படுறது, ரெண்டாவது மாலை கட்டுறதுக்கு, அதுக்கப்புறம் தலையில் அலங்காரத்துக்கு பெண்கள் பயன்படுத்துறது, அதுக்கு அடுத்தது கடைசி படம் வந்து மல்லியிலேருந்து கிடைக்கிற அந்த ஜாஸ்மின் காங்கிரீட் அப்படிங்கிறது. கீழே உள்ள படங்களில் முதல்ல உள்ளது இந்த வேர்விட்ட குச்சிகள், அப்புறம் மல்லிகை தோட்டம், அதில் சொட்டீர் பாசனமும் அமைச்சிருப்பாங்க. அதுக்கடுத்தது வந்து மல்லிகை தோட்டத்தில் ஊடு சாகுபடி வேலைகள் நடக்கும். முறையாக குறிப்பிட்ட உயரத்தில் பராமரிக்கப்பட்ட சீராக வளர்க்கப்பட்ட ஒரு மல்லிகை தோட்டத்தில் ஊடு சாகுபடி வேலை நடக்கும். இப்படி முறையாக பராமரிச்சாத நம்ம அறுவடை பண்ணுறதும் ஊடு சாகுபடி வேலையும் எளிது. அதுக்கடுத்த படம் மல்லிகளில் உள்ள வெவ்வேறு விதமான ரகங்கள். ஸோ இதுவரைக்கும் நாம் மல்லிகை பயிரினுடைய சாகுபடி நுணுக்கங்களை அது தவிர்த்து நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். இனி அடுத்த வகுப்பில் சாமந்தி பூக்களை பற்றி தெரிஞ்சுக்கணும், அவற்றின் சாகுபடி மற்றும் சில விஷயங்களையும் தெரிஞ்சுக்கணும். மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திப்போமா. பை.